ஒரே நாடு ஒரே தேர்தல் இது குறித்தான முழு விவரங்களையும், அதாவது 18,000 பக்கங்கள் அடங்கிய ஒரு தொகுப்பினை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் முன்னாள் குடியரசுத் தலைவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் அடங்கிய குழு தற்பொழுது அனைத்தையும் சமர்ப்பித்திருந்தது. இதில் பரிந்துரைகள், அதாவது 7 பரிந்துரைகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நந்தினி, ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த 7 பரிந்துரைகள் குறித்த விவரங்களை பகிர்ந்து கொங்க. வணக்கம். ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக ஆய்வு செய்து அறிக்கையை தர முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் கடந்த ஆண்டு செப்டம்பர் 2 சிறப்பு குழு ஒன்றை மத்திய அரசு அமைத்திருந்தது. இந்த குழு இன்றைய தினம் 18,626 பக்கங்கள் கொண்ட அறிக்கையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் தாக்கல் செய்தது. இதில் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு அமைத்துள்ள அறிக்கையில் இடம்பெற்றுள்ள பரிந்துரைகள் குறித்த தகவல்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறது. அந்த தகவல்களை பொறுத்தவரையில் ஒரே நேரத்தில் நாடு முழுவதும் சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கு அரசியலமைப்பில் திருத்தங்கள் செய்ய பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்கு அரசியலமைப்பில் திருத்தங்கள் செய்ய மாநில அரசின் ஒப்புதல் தேவையில்லை என்றும், நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்டு அடுத்த 100 நாட்களுக்குள் நகராட்சி மற்றும் பஞ்சாயத்து தேர்தல்கள் நடத்தி முடிக்கப்படும் எனவும், ஆனால் இதற்கு நாட்டில் உள்ள மொத்த மாநிலங்களில் 50% மாநிலங்களில் ஒத்துழைப்பு அவசியம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தேர்தல் அடையாள அட்டையை தயாரிக்க மாநில தேர்தல் ஆணையர்களுடன் ஆலோசனை நடத்தப்பட்டு இதற்கும் ஒட்டுமொத்த மாநிலத்தின் 50% ஒப்புதல் அவசியம் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தொங்கு சட்டசபை, நம்பிக்கையில்லா தீர்மானம் போன்றவற்றால் ஆட்சி இழப்பு நேர்ந்தால் ஆட்சி காலாவதி காலத்திற்குள் புதிய தேர்தல் நடத்தப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய தேர்தல் ஆணையர்கள், பாதுகாப்பு பணியாளர்கள், தேர்தல் பணியாளர்கள் மற்றும் தேர்தல் இயந்திரங்கள் ஆகியவற்றுக்கான தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட 7 பரிந்துரைகளை முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி நந்தினி.